ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேஸ் குக். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிறோம். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு முருங்கைக்காய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். தோல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த காய்கறிகளை கொஞ்ச நேரம் வேக விடணும். காய்கறிகளை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடணும். அதிகமாக வேக விடக்கூடாது. காய்கறிகள் நல்லா வெந்தோடனே போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க 5 வெண்டைக்காய் அளவு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இந்த ஸ்பூனுக்கு நான் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். 1, 2, 3, 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழ அளவு நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை புளி கரைசலை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். புளி கரைசலை கொட்டை விழாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும். நான் கையாலேயே வடிகட்டி சேர்த்துப்பேன். நீங்கள் வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொழம்பு கொஞ்சம் அளவு அதிகமாக வரும். கொழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளித்து இது கூட சேர்த்துக்கிட்டா கொழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா தாளிச்சிடணும். இது கூடவே 50 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கொழம்பு கூட இந்த கலவையை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளிக்குழம்பு கூட இதை சேர்த்துக்கணும். இப்படி தாளித்து இதில் ஊற்றி சேர்க்கறது மூலமா ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்ச நேரம் வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் புளிக்குழம்பு, ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இதை நம்ம தோசைக்கு தொட்டுக்கலாம். இந்த புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் அமேஸ் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த புளிக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.